அனைவருக்கும் வணக்கம். நிலவேம்பு தாவரத்தை அறிந்து கொள்வதில் எனக்கு ஏற்பட்ட ஆர்வம் அந்த தாவரத்தோடு நின்றுவிடும் என்று தான் நினைத்திருந்தேன். ஆனால் நடந்ததோ வேறு. சிங்காநல்லூர் குளத்தில் பல்வேறு வகை பறவைகள் வந்திருப்பதாக மோகன் மாமா சொன்னார். ஒரு நாள் காலை அவற்றை படம் பிடிப்பதற்காக நானும் அம்மாவும் அப்பாவும் அவருடன் சென்றோம். அந்த குளம் இரண்டு பகுதிகளாக பிரிந்து நிற்கும் குளமாகும். வடக்கு தெற்கு என்றுள்ள அவை இரண்டுக்கும் இடையில் உள்ள கரையில் தொடர்வண்டி தண்டவாளங்கள் உள்ளன. இதன் வழியாகத்தான் நாங்கள் தெற்கு குளத்திற்கு போவது வழக்கம். இரண்டு குளங்களிலும் கூலக்கடாக்களும் கரண்டி வாயன்களும் ஆள்காட்டிகளும் நிறைந்திருந்தன. அவற்றை படமெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நான் வேகமாக தண்டவாளங்களுக்கு இடையில் நடந்து கொண்டிருந்தேன். 1942 ஆகஸ்ட் 13 அன்று இரவு இந்த தண்டவாளங்களை சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்புறப்படுத்தியதாகவும் அன்று இரவு இந்த வழியாக வெடிமருந்துகள் ஏற்றிக்கொண்டு வந்த ஆங்கிலேய அரசின் சரக்கு ரயில் இதனால் இந்த குளங்களுக்குள் கவிழ்ந்து விழுந்தது என்றும் அப்பா கதை சொல்லிக் கொண்டு வந்தார். கரையில் ஒரு அக்கா ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது அம்மா என்னை அழைத்தார்கள். திரும்பி பார்த்தபோது தண்டவாளங்களுக்காக போடப்பட்டிருக்கும் சரளை கற்களில் உட்கார்ந்து கொண்டு அவர் என்னை பார்த்து கையசைத்து கொண்டிருப்பது தெரிந்தது. படம் பிடிக்கும் ஆசையை அடக்கி கொண்டு அம்மாவை பார்த்து ஓடினேன். தண்டவாள சரளை கற்களுக்கு ஊடாக வளர்ந்திருந்த செடி ஒன்று அவரை உட்கார வைத்திருப்பதை அறிந்தேன். என்ன அம்மா என்றேன். அவர் அந்த செடியின் பூவை காட்டி சிரித்தார். அட நிலவேம்பு என்றேன். ஏமாந்து விட்டாயா என்றார். உற்று பார்த்தேன். பூவானது பார்ப்பதற்கு அச்சசல் நிலவேம்புவை போலத்தான் இருந்தது. ஆனால் செடியோ வேறு மாதிரி இருந்தது. நிலவேம்புவிற்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. நிலவேம்புவின் இலை தண்டு மற்றும் வில்லைகளிலிருந்து இதன் இலை தண்டு மற்றும் வில்லைகள் பெரிதும் மாறப்பட்டிருக்கின்றன. கூலக்கடாக்களை நாளை படம் பிடித்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தேன். சரளை கற்களில் அமர்ந்து செடியை படம் பிடிக்க தொடங்கினேன். இது ஒரு பூண்டு செடி, அதாவது இட்ஸ் அ ஹர்ப். சுமார் 50 சென்டிமீட்டர் உயரம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நிலவேம்புவோ 1 மீட்டர் உயரம் வரை வளருகிறது. இதன் இலைகள் தடிமனாகவும் நடுவில் பெருத்த நீள்வட்ட வடிவத்தையும், அதாவது ஓப்லாங் வடிவத்தையும் கொண்டிருக்கின்றன. அவற்றின் நுனிகள் வட்ட வடிவத்தில் அமைந்துள்ளன. இலையின் அடிப்பகுதி குறுகி நீண்டிருக்கிறது, அதாவது அட்டென்யூட். ஆனால் நிலவேம்புவின் இலைகள் மெல்லிந்ததாகவும் அவற்றின் நுனியானது ஊசியை போன்றும் உள்ளன. இலையின் நரம்புகள் வலை பின்னல்களைப் போல் இருக்கின்றன. எனவே இதனை இருவித இலை செடி, அதாவது டைகாட் என்று அறுதியிட்டு சொல்லலாம். இலையின் மேற்பகுதியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாகவும் அதன் விளிம்பில் நெருக்கமாகவும் சிறு ரோமங்களை காண முடிகிறது. இலைகள் நேர் எதிரில் நிற்கும் ஜோடியாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு ஜோடி இலையும் அதற்கு மேல் மற்றும் கீழுள்ள ஜோடி இலைகளின் அமைவு திசையில் இருந்து 90 டிகிரி அளவில் திரும்பி நிற்கின்றன, அதாவது டெக்கசெட். இவற்றை பார்க்க கோபுரம் போல் காட்சியளிப்பதால் இந்த தாவரத்தினை கோபுரம் தங்கி என்று அழைக்கிறார்கள். அக்காந்தாசிய குடும்பத்தையும் ஆண்ட்ரோகிராஃபிஸ் இனத்தையும் சார்ந்த ஒரு தாவரமே இது. ஆண்ட்ரோகிராஃபிஸ் எக்கியாய்டஸ் இதன் தாவரவியல் பெயராகும். இலையின் மேல் பகுதிக்கும் தண்டிற்கும் இடையில் உள்ள மூலையில் இருந்து வளர்ந்த பூங்காம்பு குட்டையானது ஒரு திசையை நோக்கி முகிழ்க்கும் ஒன்று அல்லது இரண்டு கொத்து பூக்களை காண முடிகின்றது. இலைகளின் நீளத்தை காட்டிலும் குறைவான நீளத்தையே அவை கொண்டிருக்கின்றன. தண்டுகள் ரோமங்களையும் கொண்டுள்ளன. ஆனால் நிலவேம்புவின் பூங்காம்பு நீளமானது. தண்டுகளோ முடிகள் அற்று வலுவழுப்பாக அமைந்துள்ளன. பூவின் அள்ளிவட்ட குழாயானது சுமார் 1 சென்டிமீட்டர் நீளத்தை கொண்டிருக்கிறது. அது இரண்டு உதடுகளாக பிரிந்திருக்கிறது.
மேல் உதட்டின் நுனியில் இரண்டு மடல்களையும் கீழ் உதட்டில் மூன்று மடல்களையும் காண முடியும். கீழ் உதட்டின் மேல் பகுதியில் செங்கரு நீல நிற பட்டைகள் இருக்கின்றன, அதாவது வயலட் நிற பட்டைகள் இருக்கின்றன. புள்ளிவட்டமானது நேர்கோட்டில் அமைந்த ஆழம் கூடிய ஐந்து மடல்களை கொண்டிருக்கின்றது. இரண்டு மகரந்த கேசரங்கள் உள்ளன. அடிப்பகுதியில் ரோமங்களை கொண்ட அகலமான தண்டுகளை அவை கொண்டிருக்கின்றன. சூழ்தண்டு ஒல்லியாக உள்ளது. 1.5 சென்டிமீட்டர் நீளமுடைய ரோமங்கள் நிறைந்த வில்லைகளை பார்க்க முடிகிறது. இந்த செடியின் கஷாயத்தை கோவையை சுற்றியுள்ள இருளர் இன மக்கள் காய்ச்சலை குணப்படுத்தவும் மருந்தாக உபயோகிக்கின்றனர் என்றார் மோகன் மாமா.